குட்டீஸ் டெய்லி ஒரே மாதிரி பட்டாஸ் வெடிச்சு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தீங்கல்ல, அதுவும் இந்த சாதனை வந்து டெய்லி கேட்டுட்டே இருப்பா, வேற ஏதாவது புதுசா விடிங்கப்பா, வேற ஏதாவது புதுசா விடிங்கன்ட்டு. அதனால இன்னைக்கு முக்கியமா சாதனாக்காகவே நான் டிஃப்ரெண்டா ஒரு பட்டாசு கொண்டு வந்திருக்கேன். அதுதான் ஏரோப்ளேன் பட்டாசு. பாத்தீங்களா? ஹாய், ஏரோப்ளேன் பட்டாசா? அது என்ன புதுசா இருக்கு? ஹெலிகாப்டர் பட்டாசு கூட நம்ம நிறைய வெடிச்சிருக்கோமே பா தீபாவளிக்கு. ஆனா இது என்னப்பா புதுசா சொல்றீங்க, ஏரோப்ளேன் பட்டாசு? இதற்கு நான் கேள்விப்படவே இல்லையே. ஏ காவியா, அது மேல போய் வெடிக்கும் நினைக்கிறேன். உங்களுக்காக நான் தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கே தெரியாது இது எப்படி வெடிக்கும்னு. சரி வெடிச்சு பாப்போம், மேல போதா இல்ல கீழே விழுதான்னு தெரியாது. என்ன மாமா, ஹெலிகாப்டர் பட்டாசு ரொம்ப குட்டியா இருந்தது, இது என்ன இவ்ளோ பெருசா இருக்கு? இத பத்த வச்சா எப்படி மாமா மேல போகும்? அப்படி மேல போச்சுனா ரொம்ப ஜாலி மாமா, நம்ம எல்லாரும் இதுலயே போய் உலகத்தை சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். ஜாலி, நமக்கு ஃப்ளைட் டிக்கெட் மிச்சம், இதுலயே நம்ம போயிடலாம் வெளிநாட்டுக்கு. ஜாலி ஜாலி. உன் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா, இதுல ஏறி நம்ம எல்லாரும் வெளிநாட்டுக்கு போறதா? நடந்துரும் நடந்துரும். அப்பா, இந்த பட்டாசை நம்ம எங்க நெருப்பு வைப்போம்? திரியே காணோமே, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கே. ரக்கையில வைக்கணுமா, பின்னாடி வைக்கணுமா, எங்க வைக்கணும்பா? ஒண்ணும் புரியலப்பா இத பார்த்தா. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஏரோப்ளேன் பட்டாசை இப்படி தரையில வச்சு கொளுத்துறத விட நம்ம ஒரு ஸ்டிக்ல என்ன பண்ணலாம், இந்த ஏரோப்ளேனை ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அதை இந்த மண்ணுல சொருகிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த தெரியுதுல இந்த ப்ளூ கலர் ரெண்டு ஸ்டிக்கு, அதுல வந்து நெருப்பு வச்சா எப்படி வருதுன்னு பாக்கலாம். செம்ம ஐடியா மாமா, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பட்டாசு நம்ம கொளுத்துனதே கிடையாது. ப்ளீஸ் ப்ளீஸ், இப்பவே உடனே செய்யுங்க, பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது எனக்கு. ஆமா, வித்தியாசமா இருக்கு, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பட்டாசு நம்ம கொளுத்துனதே கிடையாது. சரி, இந்த குச்சில இந்த ஏரோப்ளேன் நிக்குமா இல்ல கீழே விழுந்துருமா? அப்பா அவ்வளவுதான், ஏரோப்ளேனா நிக்க வச்சிட்டேன் பாத்தீங்களா, அந்த குச்சில தான் இது நிக்குது. பார்த்தா தெரியல, அந்தரத்துல அப்படியே நிக்கிற மாதிரி தெரியுதா? பாத்தீங்களா என்னோட டெக்னிக் எப்படி இருக்குன்னு? அதோ தெரிந்து பாருங்க, அந்த குச்சியில தான் நான் நிக்க வச்சிருக்கேன் ஏரோப்ளேன. எப்படி என்னோட மேஜிக்கு, திடீர்னு பார்த்தா ஏரோப்ளேன் அப்படியே பறந்துட்டு இருக்க மாதிரில இருக்கு. அட ஆமா, ஏரோப்ளேன் பறக்குற மாதிரியே இருக்கு. மச்சான், உங்க அறிவுக்கும் திறமைக்கும் நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியது. சரி சரி, நான் பத்த வைக்க போறேன், எல்லாரும் தள்ளி போய் நின்றுடுங்க. இது எங்க போகுனே சொல்ல முடியாது, அதனால ஜாக்கிரதையா அந்த பக்கம் நல்லா தள்ளி போய் நில்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிவ்அவேயோட க்வெஸ்சன் என்னன்னா, சாதனா அவங்க அப்பா என்ன புதுவிதமான பட்டாசு கொளுத்துனாங்க? இதுதான் இன்னையோட கிவ் அவே க்வெஸ்சன். இது வரைக்கும் நான் கேட்ட க்வெஸ்சன்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுட்டு வாங்க. நான் டிசம்பர் 25 அன்னைக்கு ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறேன், அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.